தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த புரவி புயல் காரணமாக எங்களுக்கு இறுதியாக கிடைத்திருக்கின்ற தகவலின்படி அறிக்கையின்படி 4605 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 15643 நபர்கள் அந்த குடும்பங்களில் இருப்பதாகவும் எங்களுக்கு அறிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களிலே நாங்கள் சுமார் 21 தற்காலிக இடங்களை தங்குமிடங்களை ஏற்படுத்தி 720 குடும்பங்களைச் சேர்ந்த 2605 நபர்களை நாங்கள் அங்கு இடமாற்றியிருக்கின்றோம். மேலும் எங்களுடைய அந்த வீடு சேதத்தை பொறுத்தவரை 16 வீடுகள் முழுமையாகவும் அதே போன்று 1256 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. இதனை விட சங்கானை பிரதேசத்திலே நேற்று ஒருவர் கடலுக்கு சென்று காணாமல் போயிருக்கின்றார். இரவு வீசிய கடுங்காற்றினால் பருத்துறை பிரதேச பிரிவிலே வீடு ஒன்று உடைந்து சேதமடைந்த வகையிலே 3 நபர்கள் காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மழை தற்பொழுது சற்று விட்டிருக்கின்றது. இருந்த போதும் வெள்ள நிலைமை கோப்பாய் பிரதேச இலை பிரிவு, சாவகச்சேரி பிரதேச இலை பிரிவு, சண்டிலிப்பாய் பிரதேச இலை பிரிவு, யாழ் நகரத்திலே கடற்கரையோர பிரிவு போன்றவற்றிலே அந்த வெள்ள நிலைமை காணப்படுகின்றது. மருதங்கணி பிரதேசத்திலும் இந்த வெள்ள நிலைமை காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதும் இந்த எங்களுடைய இந்த இடம்பெயர்ந்த மக்களுக்கும் பாதிப்படைந்த மக்களுக்கும் நாங்கள் அத்தியாவசிய சேவைகளையும் உணவுகளையும் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே தற்பொழுது இந்த நிலைமை பார்வையிடப்பட்டு பிரதேசியலரால் அந்த சேத மதிப்பீடுகள் செய்யப்படுவதுடன் நிவாரண நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமை தான் தற்பொழுது காணப்படுகின்றது. வெள்ளம் வடிந்து ஓடுவதற்குரிய அந்த தொண்டமானாறு தடுப்பணையின் கதவுகள் 8 கதவுகள் திறக்கப்பட்ட போதும் கடல் மட்டம் உயர்ந்திருப்பதன் காரணமாக அந்த நீர் வடிந்து ஓடுவதிலே சில மெதுவான தான் அந்த நீர் வடிந்து ஓடுகிறது. ஆகவே இந்த வெள்ள நிலைமையின் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நாங்கள் மிக அவதானமாக இருக்க சொல்லி கேட்டிருக்கின்றோம். பிற்பகல் இந்த மழை தொடர்மாக இருந்தால் இந்த வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த புரவி புயல் காரணமாக எங்களுக்கு இறுதியாக கிடைத்திருக்கின்ற தகவலின்படி அறிக்கையின்படி 4605 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 15643 நபர்கள் அந்த குடும்பங்களில் இருப்பதாகவும் எங்களுக்கு அறிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களிலே நாங்கள் சுமார் 21 தற்காலிக இடங்களை தங்குமிடங்களை ஏற்படுத்தி 720 குடும்பங்களைச் சேர்ந்த 2605 நபர்களை நாங்கள் அங்கு இடமாற்றியிருக்கின்றோம். மேலும் எங்களுடைய அந்த வீடு சேதத்தை பொறுத்தவரை 16 வீடுகள் முழுமையாகவும் அதே போன்று 1256 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. இதனை விட சங்கானை பிரதேசத்திலே நேற்று ஒருவர் கடலுக்கு சென்று காணாமல் போயிருக்கின்றார். இரவு வீசிய கடுங்காற்றினால் பருத்துறை பிரதேச பிரிவிலே வீடு ஒன்று உடைந்து சேதமடைந்த வகையிலே 3 நபர்கள் காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மழை தற்பொழுது சற்று விட்டிருக்கின்றது. இருந்த போதும் வெள்ள நிலைமை கோப்பாய் பிரதேச இலை பிரிவு, சாவகச்சேரி பிரதேச இலை பிரிவு, சண்டிலிப்பாய் பிரதேச இலை பிரிவு, யாழ் நகரத்திலே கடற்கரையோர பிரிவு போன்றவற்றிலே அந்த வெள்ள நிலைமை காணப்படுகின்றது. மருதங்கணி பிரதேசத்திலும் இந்த வெள்ள நிலைமை காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதும் இந்த எங்களுடைய இந்த இடம்பெயர்ந்த மக்களுக்கும் பாதிப்படைந்த மக்களுக்கும் நாங்கள் அத்தியாவசிய சேவைகளையும் உணவுகளையும் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே தற்பொழுது இந்த நிலைமை பார்வையிடப்பட்டு பிரதேசியலரால் அந்த சேத மதிப்பீடுகள் செய்யப்படுவதுடன் நிவாரண நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமை தான் தற்பொழுது காணப்படுகின்றது. வெள்ளம் வடிந்து ஓடுவதற்குரிய அந்த தொண்டமானாறு தடுப்பணையின் கதவுகள் 8 கதவுகள் திறக்கப்பட்ட போதும் கடல் மட்டம் உயர்ந்திருப்பதன் காரணமாக அந்த நீர் வடிந்து ஓடுவதிலே சில மெதுவான தான் அந்த நீர் வடிந்து ஓடுகிறது. ஆகவே இந்த வெள்ள நிலைமையின் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நாங்கள் மிக அவதானமாக இருக்க சொல்லி கேட்டிருக்கின்றோம். பிற்பகல் இந்த மழை தொடர்மாக இருந்தால் இந்த வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலை காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது.